ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வேர் எலவன் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் மசாலா. தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். சிக்கனை எடுத்துக்கோங்க, சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி விட வெங்காயம் நம்ம அதிகமாக தான் வெட்டி வைக்கணும். கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் உப்பு, எலுமிச்சைப்பழம், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தண்ணி 1 கப் எடுத்திருக்கேன். தண்ணி உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1 கப் தான் எடுத்திருக்கேன். நம்ம அப்போ பார்த்து ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் 1/3 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் பிரியாணி பொருள்லாம் வச்சுருக்கோம்ல, இலை, பட்டை, லவங்கம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். சும்மா லைட்டாக வதங்கினா பார்த்தாது, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும் நமக்கு. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், நமக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி இந்த கலரில் வரணும். ஒன்ஸ் நமக்கு இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினோடனே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கும் போது மூடி போட்டு வதக்குங்க, அப்போதான் அதோட சார் அப்படி நிற்கும். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கு பாருங்க, தொக்கு மாதிரி இருக்கு. ஒரு கிளறு கிளறிட்டு இப்போ நம்ம வச்சிருக்க மசாலா பொருள்லாம் போட்டுடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் எல்லாம் போட்டு நல்லா அதில் வதக்கிக்கோங்க மசாலா கூட. 1-2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் அந்த மசாலா கூட நல்லா வதங்கட்டும். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு தோல் பாருங்க, சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கொஞ்சம் வாட்டர் மாதிரி வந்திருக்கும். திருப்பி நல்லா கிளறி விடுங்க. அடிக்கடி மூடி போட்டு மூட்டு குக் பண்ணுங்கள். நடுவில் வந்து அடிக்கடி திறந்து கிளறி விடுங்க, மூடி போடாமல் குக் பண்ணாதீங்க. நமக்கு இது மாதிரி 80% வந்து இப்போ இந்த சிக்கன் குக் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணாதீங்க, அப்போ தான் நம்ம அந்த மசாலா வந்து சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கும். ஸோ நமக்கு லாஸ்ட்டாக எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து திக்காக தான் பண்ணுறேன், அதனால நான் கிரேவி கம்மியாக வர மாதிரி தான் பண்ணுறேன். இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்க. நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது லாஸ்ட்டாக சால்ட், கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி, 1/2 லெமன் நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன், கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இப்போது ஆயிலும் ஒதுங்கி வந்துருச்சு. நமக்கு சிக்கன் ஃபுல்லாக குக் ஆகி மசாலாலாம் நல்லா குக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ வேணுமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.